अर्तिकल्पितकल्पो यं प्रत्यर्तिकजकेसरी व्यासतीर्थगुरुर्भव या तस्मदिष्टार्थ सुते अनैत्तु नेयर्गलुक्कुम ज्योतिषगजकेसरी डॉक्टर आचार्य हरीश्रामणन अन्पान वणक्कंगल ना सोल्लक्कूडिय पलंगल एल्लामे கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக செக் பண்ண முடியுது. உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் உங்களுடைய பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணோம். அதுக்கும் மேலே என்னென்னா உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தில் பிழை இருக்கும், அந்த பிழையை திருத்தி அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்தி வச்சு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். ஐப்பசி மாத பலன்கள். ஐப்பசி மாதம் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 16ஆம் தேதி வரை உள்ள இந்த ஒரு மாதத்தை ஐப்பசி மாதம்னா சூரியன் வந்து துலாம் ராசியில் செஞ்சரிக்கக்கூடிய மாதம், துலா மாதம்னு சொல்லுவோம் ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதத்தில் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். தனதானியமாக இருக்கணும், நல்ல பணம் வரணும்னா நீங்கள் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பண்ணணும். லக்ஷ்மி குபேர ஹோமம் பண்ணிங்கன்னா போதும், பெரிய அளவுக்கு வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதம் அக்டோபர் 23ஆம் தேதி முதல் நவம்பர் 11ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 4 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. இங்கே துலாத்தில் கால புருஷ தத்துவத்தின்படி 7ஆம் இடமான துலாமில் 4 கிரக சேர்க்கை ஏற்படுறதுங்கிறது பொதுவாகவே ஒரே ஒரு விஷயம்தான். வீட்டில் அரசனாக இருந்தானா பிரச்சனை, வெளியே அரசனாக இருந்தானா பிரச்சனை, அப்பாவுடைய உடல்நிலைகள் பாதிப்பு, அடிவயிறு பாதிப்பு, அவ்வளோதான் விஷயம். மற்ற எல்லாம் சூப்பர். தூள் நல்லா காசு பண பழங்கும், நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும், தீபாவளி கொண்டாடி மகிழ்வீங்க, அபாரமான விஷயங்கள் நடக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான 4 கிரகத்துடைய சேர்க்கை உங்கள் ராசி உங்கள் லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஏற்படப்படுது. ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள் வரும், பல்லு பிரச்சனை வரலாம், இந்த 2 தான் டிஸ்டர்பன்ஸ். மற்றெல்லாம் பணம் 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 தான், கையில் லிக்விட் கேஷ் புலரும், சாரி புரளும், அருமையான காசு பணம் உண்டு, பயங்கரமான பேச்சு திறமை, பேச்சில் மிகப்பெரிய அளவில் வெற்றி காணக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்திருக்கும், அந்த கன்ஃபியூஷன் தான் சரியாக போயிடும். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அதாவது எப்படின்னா இந்த 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு சூக்ஷ்மமான பாவம். 2ஆம் பாவம்னா சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது, நம்ம புத்தி வேலை செய்யாது. அதனால் வந்து உங்கள் கணவனாக இருந்தால் மனைவி பேச்சு கேட்டு செயல்படணும், மனைவியாக இருந்தால் கணவருடைய பேச்சு கேட்டு செயல்படும் பொழுது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும்னு சொல்லலாம். கொடுத்த கடன் பாக்கிகள் லோனு இதெல்லாம் கைக்கு வந்து சேரும். ஃபுல்லாக கையில் ஃபுல்லாக கேஷ் வச்சுருப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, எங்கேயாரு ஒரு நிலத்தை வாங்கி போடலாமா, இல்லை லோனாக வாங்கி போடலாமா, கோல்டு வாங்கி போடலாமா, அப்படிலாம் பிளான் பண்ணுவீங்க. கணவனாக இருந்தால் மனைவியுடைய கால் பாதம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு கொடுக்கலாம். மனைவியாக இருந்தால் கணவனுடைய கால் பாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அடிக்கடி முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை பற்றி பேசி முடிவெடுப்பீங்க. ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சுப செலவுகள் நடக்கும், நிறைய விஷயங்களை வாங்கி போடக்கூடிய தன்மைகள் ஏற்படும். மனசார விட்டு பேசுவீங்க சுவாமி, அதே பெரிய விஷயம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் பண புழக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும், பண தேவைகள் பூர்த்தி ஆகும். மெயினாக எல்லா விஷயத்தையுமே பேசியே ஜெயிச்சிருவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க. வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம் பார்க்கும்பொழுது 60%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 90% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வழிபாடு, பெரிய அளவுக்கு வெற்றியது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.